அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டிஸ் வீடியோ டிக்ஸ் வீடியோ கேசிங் வீடியோ மாதம் கொடுத்துருக்கும். அதோட நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும். அந்த வகையில் எனக்கு என்னன்னாக்க 13/3/2020 சேட் வீடியோ கொடுக்க போகிறேன். நண்பா, சேட் வீடியோன்னா வந்துட்டு சேட் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ ரெண்டுமே கொடுத்துட்ருக்கேன். சேட் வீடியோவுக்கும் கெஸ்ஸிங் வீடியோவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது வந்து என்னோடய சேட்டு, அது கெஸ்ஸிங், ஓகேவா? ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம 12ஆம் தேதிக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தோன்னா 000 or 666. இன்றைக்கி வந்து என்னென்னா 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 111 or 999 உழுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டபுள்ஸ் வந்தது, அது வேறு மாதிரி வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கான சேட் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி சேட் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் சேட் எடுப்பாங்க. இது என்னுடைய மெத்தடு. இந்த சேட்டை ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். என்ன அப்படின்னாக்க, மற்ற வீடியோ மாதிரி இதை ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா புரியாது. சேட் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். சேட் பார்த்தீங்கன்னா 5/3/1 கொடுத்துருக்கேன். எதுக்கு 5/3/1 பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துங்க. அஞ்சு மூணு ஒன்று அதே மாதிரி 3/1/5 5/1/3. ஸோ அதனால் 5/3/1 கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்ததாக 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா 578. 578 எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 578 அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 758 அதே மாதிரி இங்கே பாருங்கள் 578. நண்பா, இதில் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஏபிசி, இதில் வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃப்ரெண்டில் 0 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா சேட்டில் பார்த்தீங்கன்னா 8 எடுத்தாச்சு 1 எடுத்தாச்சு சரியா? அதே மாதிரி இங்கே வந்து இப்போ வந்து நமக்கு வந்து பிசி மட்டும் தெரியலை, சரியா? பிசி மட்டும் என்ன வருதுன்னு தெரில. இருந்தாலும் பிசிக்கான ஒரு மெத்தட் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து இது என்னோடய ஐடியா தான். மேபி நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. 100% கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன், மேபி வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா 55 வந்திருக்கு, சரியா? அதாவது 8ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி. அதே மாதிரி ஏன் நாளைக்கு 55 இதில் வரக்கூடாது? இது ஒரு இது தான் நண்பா, என்னோடய கெஸ்ஸிங் தான். உடனே டக்குன்னு தூக்கி எல்லாம் வரும், 50 கட்டு 100 கட்டுன்னு கட்டி வச்சு காசை விட்டுறாதீங்க. என்னோடய ஐடியா, மேபி இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி உங்களோட கணிப்பில் வந்தது இது ஓகே நேச்சபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 55 கண்டிப்பாக கட்டுங்க. நம்மளோட சேட் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 8/1/5/5 எடுத்திருக்கேன். பிசி பாஸ் ஆகிறது என்ன பொறுத்தளவு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா கரெக்டாக காலமில் இறங்கிட்டு இருக்கு, இந்த ரெண்டு காலத்தில். ஸோ நாளைக்கு வந்து பிசி வரதுக்கான சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக விளையாடுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு வெளிநாட்டு நண்பர்களுக்கான இந்த பதிவு நான் அப்போ சொல்ல போகிறது,
என்னென்னா வெளிநாட்டிலேருந்து சில பேர் வந்துட்டு உங்களுக்கு நான் பணம் அனுப்பணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா பிட்காயின் மெத்தட் கொடுத்துருக்கேன், கீழே வந்து பிட்காயினோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி இனிமேல் என்கிட்ட எல்லாருமே சேட் பண்ணலாம், ஜாலியாக பேசலாம். அதுக்கான இமெயில் ஐடி நாளைக்கு நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே இமெயில் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். இமெயில் வந்து எனக்கு எல்லாருமே அதில் சேட் இருக்குது, சேட்டில் வந்து நீங்கள் வாய்ஸ் பண்ணலாம், பேசலாம், கண்டிப்பாக நம்ம விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாருமே மொபைல் நம்பர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நண்பா மொபைல் நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மொபைல் நம்பர்னால நிறைய மிஸ்யூஸ் ஆகிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஒரிஜினல் நம்பரை கொடுத்துட்டு இப்போ நான் மாற்றுற அளவுக்கு ஆகிடுச்சு என்னோடய நிலமை. அதனால் நம்பர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணிக்கிட்டுருக்கேன். இனிமேல் நான் நம்பர் கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக என்னோடய மெயிலுக்கே எல்லோரும் வந்துடுங்க, நம்ம மெயிலையே சேட் பண்ணிக்கலாம். எதுவும் தகவல் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெயிலே சேட் பண்ணுங்கள், நம்ம பர்சனலாக பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்சனலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவும் ஏதாவது நம்பர் கொடுங்க. இப்போ கமெண்ட்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, நண்பா நான் காசு தரேன். எனக்கு காசுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு அந்த கேமரா வாங்குறதுக்காக தான் காசு கேட்டேன். அதுக்கே நிறைய பேர் சொல்கிறீங்க, உன்னால் முடிஞ்சால் போட்டு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே வந்து எனக்கு மட்டும் தெரிஞ்சதை வந்து நான் மட்டுமே வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே ஷேர் பண்ணணும் தான் என்னோடய ஆசை. ஸோ அதனால் எல்லாருக்குமே அதை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் டு ஆல். என்னோடய பிட்காயினோட லிங்க்கு கீழே கமெண்டில் கொடுத்துருக்கேன். வெளிநாட்டு நண்பர்களை வந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னா அது மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. தேங்க்ஸ் டு ஆல்.